Hi friends, ellarkum vanakkam. Inikku nama enna paaka porona oru superana mutton kulambu romba simple ana muraiyila paaka porom. So adukku theviyana porul enna nu solli ipa paakalam vaanga. First moon vengayam cut panni vechirken. Karivepilla konjam oru biryani ela moonu chinna patta moonu lavangam rendu yelaka rendu pachai molaga eduthirken. So theviyana alavu enna தேவையான அளவு இஞ்சி பூண்டு பிழுது நாலு தக்காளி ஒரு சின்ன துண்டு தேங்காய் அசைத்து அரைச்சிருக்கேன். ஸோ கறி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குறைவாக தான் ஊற்றுறேன், ஏன்னா மட்டனில் நிறைய கொழுப்பு இருக்குது. ஸோ எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அதை வந்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கணும். நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும், இல்லைன்னா அது முழுசு முழுசாக அப்படி இப்படி இருக்கும் வெங்காயம். ஸோ அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வதக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணுறேன். சிலர் வந்து இஞ்சி பூண்டு அதிகமாக இருந்தால் விரும்புவாங்க. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு அதை வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட ஸ்பைஸ் எவ்வளோ சேர்த்துப்பாங்களோ. காரம் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு கம்மியாக சேர்த்தா பிடிக்கும். ஜென்ரலாக நான்வெஜ்ஜுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துருக்க நாலு தக்காளி, சின்ன துண்டு தேங்காய் இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இதில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். கிரேவியாக வேணுங்கிறவங்க தண்ணி அளவு குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுக்க போகிறேன். இந்த குக்கரில் அஞ்சு விசில் போதுமானது. ஒரு சில குக்கருக்கு வந்து அதிகமாக விட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ விசில் வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாசனையே நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும், ஆனாலும் மேலே இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி மட்டனில் நிறைய ஃபேட் இருந்தது, அதனால தான் எண்ணெய் நான் ரொம்ப கம்மியாக விட்டுருந்தேன். ஸோ நல்லாவே வெந்திருக்கு, கறியும் நல்லா வெந்திருக்கு. ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.